வணக்கம், வாங்க நான் பேபி கைடன் பேட்ட போகிறேன். அடுப்பு திறந்தாச்சு. எண்ணெய் ரொம்ப ஊற்றுக்கணும், கொஞ்சம் போதும். அது கொஞ்சம் காஞ்சோடனே, ஓகே, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிச்சு. பூண்டு, வெங்காயம், பூசி மிளகா, நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனோடனே தான் நம்ம கீரையை போடணும். ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி கீரையை போடணும். இதுதான் பேபி கைலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா உப்பு கொஞ்சம் குறைச்சி போடுங்க. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கு, நான் வந்து சாஸ் கீரை ஊற்ற போகிறேன். உப்பு இருக்குது, நல்லா வதங்கினோன்னு வந்து சாஸ் கீரை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அதை வாங்க திறந்து பார்ப்போம். கீரை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அரை வச்சாடு தான் அந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து சாஸ் தீரா ஊற்றணும். இது வந்து சைனீஸ் ஸ்டைல். இது வந்து தமிழங்க வந்து அரை வைக்காத சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பருப்பு பட்டி வச்சு எடுத்தாச்சு, மங்கல வச்சாச்சு. கொஞ்சம் உப்பு பொரிச்ச வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கூடவே போட்டுக்கலாம் பொரிச்ச வெங்காயம் வந்து. பிரச்சனை இல்லை, நல்லா ருசியாகவும் இருக்கும். இதுதான் பேபி கைலாம். இதுதான் பேபி.